வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நிஃப்டி சார்ட்டும் ஷோ பண்ணுறோம். நிஃப்டியில் கால் வந்தால் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான நிஃப்டினுடைய ஒரு கால் வர்றதையும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஷோ பண்ணுறோம். பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 9:56 இன்றைக்கி ஃப்ரைடேயில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. டெய்லி லைவ் மார்க்கெட்டில் அதுவே கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும். அதாவது ட்ரெண்ட் எந்த சைட் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி கால் வந்து ஜென்ரேட் ஆகும். இன்றைக்கி ஒரு 10:00 கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. செலட் 42570 அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல ரெட் கலர் கேண்டிலேருந்து, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் லைன். டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரெட்டே நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே, செகண்ட் டாரெட் 200 பாயிண்ட், ஸ்டாப் லாஸ் லைன் மேலே இருக்குது. ஸோ கீழே இருக்க அந்த ரெட் கலர் லைன்ஸ் தான் ஃபஸ்ட் டாரெட் செகண்ட் டாரெட் லைன். டெய்லி இந்த மாதிரி நமக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு மாற ஒவ்வொருடையும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்களா, நம்ம சார்ட் பார்ப்பீங்க. சார்ட்டை பார்த்துட்ருக்கையில் அதுவே ட்ரெண்ட் மாறையில் கால்ஸ் கொடுக்கும். அந்த கால்ஸை பார்த்து உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும் போடுவீங்க. மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியும்னா இதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி வச்சு ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்க முடியும். செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து என்ட்ரி பாயிண்ட் அங்கே தான் ட்ரேடிங் போச்சு. இப்போ நமக்கு ஃபஸ்ட் டாரெட்டே பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே 42570 நமக்கு பார்த்தீங்கன்னா 42450, அதாவது ஒரு 120 பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 1 மினிட் சார்ட். நிஃப்டி சார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் கரெக்டாக ஒரு 18,047 கிட்ட வந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு 18,019 தான் ஃபஸ்ட் டாரெட், அதை இப்போ பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. கால் இது பார்த்திங்கனாலும் 10 மணிக்கு வந்துச்சு. ஸோ ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி மேக்ஸிமம் வந்து சேமாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் மூவ் பண்ணும். நமக்கானால் இதில் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு 1 hour ஆயிருக்கு. இப்போ 11:00 ஆக்சுவலி 11:00 தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ட்ரெண்டு மாறையில் அதுக்கேற்ற மாதிரி நிஃப்டியோ பேங்க் நிஃப்டி இல்லை ஸ்டாக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சிக்னல் வந்து கொடுக்கும், கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் மட்டும் போட்டுக்கிற மாதிரி வரும். மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியலன்னா ஆட்டோ ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.